அன்புள்ள நண்பர்களே வணக்கம். நான் நல்லசிவம் பழனிசாமி. உங்கள் அனைவரையும் இந்த காணொளி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன். வள்ளுவன் தந்த இரண்டு அடி குரல் படி நட அதன்படி உயரும் உன் குடி. தமிழின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக பல நூல்களை படித்திருந்தாலும் உலக பொதுமறையாம் திருக்குறளை படிப்பதில் வரும் தெளிவு வேறு எந்த நூல்களிலும் கிடைக்காது என்பது எனது தலைமையான கருத்து. நான் படித்து பெற்ற அனுபவத்தின் வாயிலாக எனது சிறு முயற்சியாக எல்லா திருக்குறளுக்கும் மிகவும் எளிய முறையில் நான் உணர்ந்த வகையில் உரை எழுதி வழங்கலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறேன். இதை கண்டும் கேட்டும் மகிழும் அன்பர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மேலும் உங்களுக்கு விருப்பமான நண்பர்களுடன் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 341. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் அலன். இவ்வுலகில் உள்ள பொருள்களின் மேல் மனிதர்களுக்கு ஆசை அல்லது பற்று இருப்பது இயல்பு. ஆனால் எந்த பொருள்களின் மேல் விருப்பம் அல்லது பற்று இல்லாமல் இருக்கிறோமோ அந்த பொருள்களால் நமக்கு துன்பம் வருவதில்லை. ஆசையே துன்பங்களுக்கு காரணம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 342. வேண்டினுண்டாக துறக்க துறந்தபின் பாலபல. வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் பொருள்களின் மீதுள்ள விருப்பம் அல்லது பற்றை துறந்துவிட வேண்டும். அப்படி துறந்த நிலையில் அதனால் வரும் துன்பங்கள் இல்லாமல் இன்பங்கள் பலவாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு என்னும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 343. அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு. ஐம்புலன்களையும் அடக்கியாலும் வலிமை வேண்டும். மேலும் அப்புலன்கள் விரும்புகின்ற அனைத்தையும் விட்டுவிடுவதே சிறந்த துறவரமாகும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 344. இயல்பாகும் நோன்பிற்கொன்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. எல்லா பொருள்களின் மீதுள்ள பற்றை அல்லது விருப்பத்தை விட்டுவிடுவதே துறவு நிலைக்கு இயல்பாக செல்ல வழியாகும். பொருள்களின் மீது பற்று இருக்கும் வரை மீண்டும் ஆசை அல்லது விருப்பம் என்ற மயக்க நிலையில் உழன்று துன்பப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குறளமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 345. மற்றும் தொடர்பாடவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார் குடம்பும் மிகை. பிறந்து வளர்ந்து வாழ்வின் சகல துன்பத்தையும் அனுபவித்த பிறகு இனியும் பிறக்கக்கூடாது என்று எண்ணுகிற மனநிலை வரும்பொழுது நம் உடம்பே நமக்கு பெரிய சுமையாக தெரியும். ஆகவே பற்றற்ற மனநிலை வரும்போது நம் உடம்பு சுமையைத் தவிர வேறு பொருள்களின் சுமையை எதற்காக ஏற்றிக்கொள்ள வேண்டும்? நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே.
குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 346. யானெனதென்னும் செருக்கறுப்பான் வானோர் குயர்ந்த உலகம் போகும். நான் எனது என்ற ஆணவ போக்கை எவன் ஒருவன் அறவே விட்டொழித்து வாழ்கிறானோ அவனுக்கு எல்லா புகழும் வந்து சேரும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குரலமதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு என்ற அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 347. பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பொருள்களின் மேலுள்ள பற்றினை விட்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றி கொண்டு தொடரும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு என்ற அதிகாரத்தில் வரும் குரல், குரல் எண் 348. தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். எல்லா பொருள்களின் மீதுள்ள ஆசைகளை துறந்தவர்களே முற்றும் துறந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். அவ்வாறு பற்று நீங்காமல் பொருள்களின் மீதுள்ள மயக்கத்தில் பற்று வைத்து வாழும் பொழுது பிறவி துன்பம் எனும் வலையில் அகப்பட்டு துன்பப்படுவார்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 349. பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். எல்லா பொருள்களின் மீதும் பற்றற்ற நிலையில்தான் வாழ்க்கை துன்பங்களிலிருந்தும் பிறவி துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம். பற்று வைக்கும் போது நிலையில்லாத துன்பங்களாலான வாழ்வே மிஞ்சும். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. குரலமுதம் என்ற நிகழ்ச்சியில் துறவு எனும் அதிகாரத்தில் வரும் ஒரு குரல், குரல் எண் 350. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. யார் எந்த விதமான பொருள்களின் மீதும் பற்றில்லாமல் இருக்கிறார்களோ அவர்களின் வழியை பின்பற்றினால் பொருள்களின் மீது வைக்கும் பற்றினால் வரும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். இறைவனை பற்றற்றவன் என சொல்வார்கள். அதேபோல எல்லாம் துறந்த துறவிகளும் பற்றற்றவர்கள். ஆகவே அவர்கள் வாழ்வை பற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.